ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விருது இதயத்தின் குரல் சாம் ரோல்டன் அவர்களுக்கு. என்னோட சாங் ரைட்டிங் நான் பாட்டு எழுத ஆரம்பித்ததுக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து சாங் ரோல்டன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கோதம் இளங்காட்டு பாட்டு பாடும்போது ரெக்கார்டிங் போகும்போது நான் சொன்னேன், இந்த பாட்டு நான் பாடக்கூடாது, நீ தான் பாடணும், ஏன்னா உன் வாய்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அருமையான அதே தான் அவனும் என்கிட்ட சொன்னான். இந்த விளக்கு உங்களுக்கானது தான், வள்ளலார் அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய வம்சத்திலிருந்து அங்கே அந்த கோயிலிருந்து இது உங்களுக்காக. ரொம்ப நிகழ்வான மொமெண்டாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட பெட்டர் கிஃப்ட் எனக்கு. Astra Hearing Care, Vivo, Blackship, Voice Awards 2024. Title sponsor, Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalitha Jewelry, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. Matrum, Swastika, Fresh Milk and Curd. இது நல் வாழ்விற்கான நேரம். அடுத்த விருது யாருக்கு அப்படின்றது ஏவியில பாத்துருவோம், அப்புறம் அவங்களுடைய பிரசன்டர்ஸ் மேல கூப்பிடுவோம். இட்ஸ் டைம் ஃபார் த ஏவி. அடுத்த குரல் விருது யாருக்கு? காதலின் வழியோ இல்லை சோகத்தின் வழியோ இல்லை வாழ்க்கையின் வழியோ இவை அனைத்தும் நேரடியாக நம் இதயத்தை பாதிக்கும். ஆனால் இவரின் குரல் கேட்டால் அந்த இதயத்திற்கே குரல் பிறந்து நம்மை ஆறுதல் படுத்தும். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம். அதுதான் சான் ரோல்டனிலும் இதயத்தின் குரல். ஒரு கலகரப்பு குரல் இத்தனை இதயங்களை கட்டி போடுமா என்ற கேள்விக்கு இடமில்லாமல் நம் ஆன்மாவிற்குள் நுழைந்து அதை ஃபீல் செய்யும் எங்கள் இதயங்களின் குரலே சான் ரோல்டனிலும் வசியக்காரர் குரல். இவர் தமிழில் இசையமைத்த முதல் படம் வாயை மூடி பேசவும். ஆனால் அதில் வந்த பாட்டுக்கள் அனைத்தும் தமிழ் மக்களை வாய் திறந்து பாட வைத்தது. குறிப்பாக ஒரு பாடல் காதல் அற ஒன்று விழுந்துச்சு. அந்த குரலை நாம் கேட்ட போதே இவருக்கான சினிமா கதவு திறந்துச்சு. வெஸ்டர்ன் கிளாசிக் கர்நாடிக்கை காதலிக்கும் நம் இதய குரலுக்கு இட்லி வித்தவுட் சட்னியும் பாட தெரியும், இதயத்தை விசிறி விடுகிற மாதிரி மனசுல சூற காத்தையும் வீச தெரியும். ஒளிமுறை கேட்டும் பல இரவுகள் நாம் விருப்பப்பட்டே நம் உறக்கங்களை கெடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிற இவரது பாடலான கோடி எறிவி கொட்டுதே 2019 ரசிகர்கள் அதிக முறை பண்பலைகளில் கேட்ட பாடலாகவும் யூடியூப் மற்றும் இணையதளத்தில் தேடி கேட்ட பாடலாகவும் தேர்வானது. ஜெய்பி படத்தில் இவர் இசையமைத்து பாடிய இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் இணை படைத்தா இறைவா என்ற இயலாமையின் குரலாய் வரும் இவரின் குரல் ஆழ்துளை கிணறில் ஓட்டை போடுவது போல் இதயத்தை ஊடுருவி செல்லும். இவர் இசையமைத்து பாடிய மாடல் லவ் ஸ்டோரியில் வரும் நான் பந்தய பூரா பாடல் மற்றும் குட் நைட் படத்தில் வரும் நான்காலி பாடல் மூலமும் கடந்த வருடத்தில் வெளியான பாடல்களிலேயே கோடிக்கணக்கான இதயங்களில் அசைக்க முடியாத சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தது இவரின் குரல். மனதில் இருந்து பாடி நம் ஆன்மாவிற்குள் நுழைந்து இதயம் வரும் சான் ரோல்டன் அவர்களுக்கு இதயத்தின் குரல் விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது பிளாக்ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. Yes, from the bottom of our heart கொடுக்கக்கூடிய ஒரு விருது இதயத்தின் குரல் சாம் ரோல்டன் அவர்களுக்கு. சோ அவருக்கான இந்த விருதினை கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு முறை பிரதீப் குமார் அவர்களை வரவேற்கிறோம். இவருக்காக விருது கொடுக்க இவருடைய பூர்வீகத்திலிருந்தே இவரோடு பழக்கமான யூவி சேதானந்த் அவர்களை நினைக்கிறோம். இது சாம் ரோல்டன் அவர்களுக்கான விருதிற்கான தருணம், இதயத்தின் குரல் சாம் ரோல்டன் அவர்கள். நான் என்னோட சாங் ரைட்டிங் நான் பாட்டு எழுத ஆரம்பித்ததுக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து சாம் ரோல்டன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது தான் என்னால் சொல்ல முடியுது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிளாக்ஷிப்க்கு ரொம்ப நன்றி. தலைக்கோதம் இளங்காட்டு பாட்டு பாடும்போது நான் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். சான் ரோல்டன் அவர்கள் தான் எனக்கு பாடி அமைச்சார். நான் கேட்டுட்டு ரெக்கார்டிங் போகும்போது நான் சொன்னேன், இந்த பாட்டு நான் பாடக்கூடாது, நீ தான் பாடணும், ஏன்னா உன் வாய்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு
அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவ்வளோ அருமையான அதே தான் அவனும் என்கிட்ட சொன்னான். ஃபைனலி நான் பாட வேண்டியதாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப மிக பிடித்த குரல். நான் மியூசிக் பண்ண எல்லா படத்துலையும் எப்படியாவது ஒரு பாட்டு இல்லை ஒரு கிட்டார் சோலோவாவது நீ வாசிக்கணும் அந்த மாதிரி அவனோட டைம் பார்த்து நாங்கள் பண்ணிவிடுவோம். இன்னும் கூட ரீசெண்டாக கூட வந்த படங்களில் நான் ஷான்ட்ரால் எனக்கு பாடியிருக்கேன். நம்மளுடைய பிளாக் ஷேப்பில் இருந்து இப்போது படம் இயக்கக்கூடிய டியூட் விக்கியின் வண்ணாங்கட்டி திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் நடிக்கக்கூடிய டியூட் விக்கியோட படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஜேர்னியை. எந்த அவார்டு யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்வு பண்ணி அந்த அவார்டை கொடுக்கறதுன்ற எஃபர்ட் இருக்குல்ல. ஏன்னா என்ன, இப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோன்னா என்ன சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, அது அன்பாக பரிமாறணுன்றது தான் வழக்கம் நம்ம மரபு இல்லையா. ஸோ அதனால் ஒரு அவார்டை வந்து பொருத்தமான ஆளுக்கு அன்போடு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுடைய நோக்கங்களை உள்வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஷீப்புக்கு நன்றி. குட் நைட்டோட இந்த வெற்றி வந்து நான் பெரிய அண்டர் டாக்ஸோட வெற்றியாக பார்க்குறேன். பெரிய பெரிய மேமத்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் சின்ன எக்கனாமிக்ஸ் கிரியேட் பண்ணி அதை பெருசாக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய முதல் படத்துலேருந்து வாய்மொழி பேசுவோம்லேருந்து முண்டாசுப்பட்டிலேருந்து ஜோக்கர்லேருந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வைக்கப்படுற சவால் என்னென்னா ஒரு ஸ்டாருக்காக பண்ணணும், ஒரு ஸ்டாருக்காக பண்ணணும்னே சொல்லுவாங்க. பட்டு இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறத கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸில் தான் பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அண்டர் டாக் தீம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஆஃப் மை செல்ஃப் இஸ் அன் அண்டர் டாக். எல்லாருமே கேட்பாங்க வாட் யூ திங்க் ஆஃப் யூர் செல்ஃப், கம்போசரா சிங்கரா என்னென்ன. நான் சாதாரண ஆள், ஆனால் ஒரு சாதாரண ஆளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இஸ் மை ஹோல் திங். அதுக்காக தான் மியூசிக் பண்ண வந்தேன். மியூசிக்ன்றது தண்ணி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயமா இருந்தால் மனிதத்துக்கே ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு அந்த ரீசன்காக ரொம்ப நன்றி. நீங்கள் இதயத்தின் குரல்னு சொன்னது ரொம்ப எனக்கு பொருத்தமானது நான் நினைக்கிறேன். நான் பெருமையாக சொல்லிப்பேன் அதை. ஸோ அதனால் இந்த அவார்டு எனக்கு ரொம்ப பொருத்தமான அவார்டு. அதே மாதிரி எத்தனையோ திறமையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இந்த அங்கீகாரம். ஸோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் என் ஆசை. அதையும் நீங்கள் தேடி தேடி போய் கரெக்டாக கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் இந்த குரல் அவார்ட்ஸை நடத்துங்க. புதுசாக வரவங்களை, புது கனவுகளோடு வரவங்களை, அவங்க கனவுகளை கொண்டுடாதீங்க. அவங்க கனவுகளை இது பண்ண முடியல கூட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறதும் என்னுடைய இது. நிறைய நிறைய நட்சத்திரங்கள் வரப்போறாங்க. நிச்சயமா உங்களுடைய உயிரை எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறோம்.